மோசேயும் இஸ்ரவேலரும் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தி சென்றார். வழியிலே சிவந்த சமுத்திரம் இருந்தது. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் விசுவாசத்தினால் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்து தேசத்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்துவிட்டு அவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேலரை பிடிப்பதற்காக அவர்களை பின்தொடர்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கோ தப்பிப்பதற்கு வழியில்லாமல் போயிற்று. ஒருபுறம் பார்வோனும் அவனுடைய சேனையும் மற்ற பக்கங்களில் பர்வதங்கள். இஸ்ரவேலருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த ஆபத்து உண்டாயிற்று. தேவனோ தம்முடைய சர்வ வல்லமையினால் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக அற்புதமாய் விடுதலை பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை. நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நாம் ஆபத்துக்கள் வழியாக கடந்து சென்றாலும் கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு செல்லுகிற பாதையில் பல பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் இருக்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். தம்மை விசுவாசிக்கிறவர்களின் கரங்களை கர்த்தர் பற்றிக் கொள்கிறார். அவர்களை பரலோகத்திற்கு நேராக வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கரங்களில் நாம் இருப்பதுதான் நமக்கு மெய்யான பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர்கள் அதை பார்த்தார்கள். தாங்களும் அப்படி கடந்து போக வேண்டும் என்று துணிந்தார்கள். சிறிது தூரம் உலர்ந்த தரையில் நடந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. தங்கள் சுய பலத்தை நம்பினார்கள். கர்த்தருடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சிவந்த சமுத்திரம் அவர்களை மூடிற்று. அவர்களோ சிவந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து போனார்கள். எகிப்தியருக்கு அழிவு சடுதியில் உண்டாயிற்று. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விரைவாக பின்தொடர்ந்தார்கள். எவ்வளவு விரைவாக பின்தொடர்ந்தார்களோ அவ்வளவு விரைவாக அழிந்து போனார்கள். நாம் கர்த்தரை நம்பும் போது நமக்கு விரோதமாக வரும் சத்துருக்களை கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. நாம் விசுவாசத்தினால் கர்த்தருடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறோம். கர்த்தர் நீதியும் நியாயமும் உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. பாவிகளுக்கு கடுமையான நியாய தீர்ப்பு கொடுப்பார். பாவிகள் தங்கள் பாவத்தினால் அழிந்து போவார்கள். எகிப்தியர்கள் தங்கள் பாவத்தினாலேயே சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து போனார்கள்.